லைகர். விஜய் தேவரகொண்டா நடிப்பில் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் வெளியே இருக்கு இந்த படம். இந்தியா ஃபுல்லாகவே வந்து மல்டி லாங்குவேஜில் வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு. லைகர் இதற்கான மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா, லயன் ப்ளஸ் டைகர், இது ரெண்டுக்கும் சேர்ந்து பிறக்கிற குழந்தை தான் வந்து லைகர் அப்படின்னு வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எம்எம்ஏ ஃபைட் பேஸ்டு ஸ்டோரி. ஸோ இந்த போல் ஃபைட் பேஸ்டு ஸ்டோரி வந்து ஏற்கனவே தமிழில் பல படங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் அந்தமாதிரி படங்களை பார்த்தோன்னா வந்து ஹீரோ எதற்காக சண்டை போடுறாருங்கிற ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும். அது ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வந்து நல்லா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தோன்னா வந்து ஹீரோ வந்து அப்பா வந்து ஒரு ஸ்டேட் சாம்பியன், அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அதனால் வந்து அவரும் அவரை போலவே வந்து பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரம்யா கிருஷ்ணன் வந்து விரும்புகிறாங்க. ஸோ இதனால் வந்து ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து வாயிலே சொல்லிட்டு போயிடுறாங்க. எதுவுமே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஒரு சீனாக வந்து விஷுவலாக கன்வே பண்ணல. அதனால் வந்து பெருசாக ஒன்றும் இம்பாக்டே இல்லை. படம் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டு ஒரு சாங்கு, ஒரு ஃபைட்டு ஒரு சாங்கு, ஹீரோயின் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து படம் ஃபுல்லாகவே போகுது. ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்து ரொம்ப புவராக இருக்குது. ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து ஆடியன்ஸ் கிட்டே கனெக்டே ஆகலை. ஹீரோ வந்து இந்தியன் லெவல் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிறாரு. அது எல்லாத்தையும் அடித்து போட்டு ஃபைனலில் வந்து ஹீரோயினோட அண்ணனையும் வந்து வின் பண்ணிவிட்டு இந்தியன் லெவலில் சாம்பியன் ஆயிடுறாரு. இப்போ அவர் உடனே வந்து இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் நான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அங்கே வந்து பெருசாக யார் வந்து மீட் பண்ணுறாரு, யார் அப்போனன்ட்டு எதுவுமே வந்து டோட்டலாக காமிக்கல. சும்மா எல்லாத்தையும் அடித்து போட்டு ஃபைனல் போயிடுறாரு. ஃபைனலில் யார் மோதுறாரு அதுவுமே எதுவுமே சொல்லலை. ஸோ இது மாதிரி கதை வந்து சூஸ் பண்ணும்போது வந்து மெயின் வில்லன் யார், அவங்களோட பேக்ரவுண்ட் என்னென்னு வந்து பேரெல்லாம் வந்து ஃபுல்லாக சொல்லிட்டு போகணும். அப்போ தான் வந்து படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து ஒரு வெயிட்டேஜாக இருக்கும். விஜய் தேவரகொண்டா அந்த படத்தில் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபிசிக் ஆகட்டும் அவரோட லுக் ஆகட்டும் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ரம்யா கிருஷ்ணமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது படம் வந்து தமிழ் டப்பிங்னால என்னமோ வந்து டைலாக் எல்லாமே வந்து சுமாராக தான் இருக்குது. மும்பையில் இருக்க ஒரு ரவுடிக்கிட்ட போயிட்டு வந்து நான் ராயபுரத்தில் வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சென்னையிலேருந்து வந்திருக்கேன், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன்னா ஒரு நியாயம் இருக்குது. நான் ராயபுரத்துலேருந்து வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி டைலாக் எழுதுனாங்கன்னு தெரில. மேலும் வந்து ஹீரோவோட மெயின் மோட்டிவே வந்து அவர் வந்து ஃபைனலில் ஜெயிச்சு ட்ராஃபி வின் பண்ணணும், பெரிய ஆளாகணும், அதுதான் வந்து அவரோட நோக்கமே. ஆனால் படத்தில் வந்து ஃபைனல் என்னாகிறதே வந்து காமிக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸில் மைக் டைசன் வர்றாரு. மைக் டைசன் எவ்வளோ பெரிய ஆள், அவர் வந்து விஜய் தேவரகொண்டா கூட அடி வாங்கிட்டுருக்காரு. காசு கொடுங்க எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டுருக்காரு. மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து எங்கேயுமே வந்து ஸ்ட்ராங்காக எதையுமே கன்வே பண்ணல. அதனால் வந்து ஆடியன்ஸ்கிட்ட எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்பவுமே வந்து ஒஸ்ட்டாக இருந்தனால பெருசாக ஒன்றும் எடுபடல. மொத்தத்தில் கேடிவியில் பத்ரியோ எம் குமரன் சண்டாப் மகாலட்சுமியோ பார்த்துடலாம், ஆனால் இந்த படம் அதை விட மோசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் இதே போல் வேறொரு ரிவ்யூவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.